ஸ்பேஸ் நிறுவனரும் டெஸ்லா தலைமை செயல் அதிகாரியுமான எலான் மஸ்க் தனது கனவான சமூக வலைதளமான ட்விட்டர் நிறுவனத்தை பெரும் போராட்டத்திற்கு பிறகு வாங்கியுள்ளார். ட்விட்டரை வாங்கியுள்ள எலான் நிர்வாக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார். மேலும் பல மாற்றங்களை செய்ய இருப்பது குறித்தும் அவ்வப்போது தனது ட்விட் மூலம் தெரிவித்து வருகிறார். அதன் ஒரு தொடக்கமாக இதுநாள் வரை ட்விட்டரின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பராக் அகர்வாலை அந்த பொறுப்பில் இருந்து எலான் மஸ்க் நீக்கினார். மேலும் ட்விட்டர் ப்ளூ டிக்கிற்கு இனி மாதம் $8 கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக எலான் மஸ்க் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தலைமை செயல் அதிகாரியாக இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரை நீக்கிய எலான் இப்போது மற்றும் ஒரு இந்தியரின் உதவியை நாடியிருக்கிறார். ட்விட்டரின் பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து அதிகம் பேசப்பட்ட பெயர் ஸ்ரீராம் கிருஷ்ணன். இதனை ஸ்ரீராம் தனது ட்விட் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீராம் கிருஷ்ணன் அக்டோபர் 31 அன்று தனது ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ள செய்தியில் ட்விட்டர் அலுவலகத்தின் படத்தை வெளியிட்டதோடு எலான் மஸ்கிற்கு தற்காலிகமாக உதவுவதாகவும் குறிப்பிட்டார். வாடிக்கையாளர்களுக்கு புதிய சேவைகளை வழங்கும் விவகாரம் தொடர்பான ட்விட்டர் குழுவின் ஆலோசகராகவும் ஸ்ரீராம் கிருஷ்ணன் ஏற்கனவே செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம் கிருஷ்ணன் சென்னையைச் சேர்ந்தவர். தற்போது இந்த தம்பதியினர் சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வருகின்றனர். அவரது மனைவி ஆர்த்தி ராமமூர்த்தி ஆகிய இருவரும் சென்னையில் நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. 2001 முதல் 2005 ஆண்டு வரை சென்னையில் உள்ள SRM கல்லூரியில் பிடெக் படித்தார். கல்லூரி படிப்பை முடித்த ஸ்ரீராம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் 2005 முதல் 2011 ஆண்டு வரை பணியாற்றியவர். பின்னர் யாஹூ, ஃபேஸ்புக் மற்றும் ஸ்னாப் ஆகியவற்றில் உயர்மட்ட நிர்வாக பதவிகளை வகித்திருக்கிறார். சமூக ஆடியோ செயலியான கிளப் ஹவுஸில் 2021 ஆண்டில் முக்கிய முதலீட்டாளரான ஆண்டர்சன் ஹார்ஸ்பெட்ஸ் உடன் இவர் இணைந்து பணியாற்றி வருகிறார். தற்போது வரை இவர் இங்குதான் முழுநேர பணியாளராக உள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனின் ஆலோசனைகள் எப்படி ட்விட்டர் பயனாளர்களுக்கு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.